ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆஸ்திரேலிய அணியுடனான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியோட தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் அதிரடியா அணியிலிருந்து நீக்க செய்யப்பட்டிருக்காரு. அவர் டி ட்வெண்ட்டி போட்டியில தன்னோட சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு நாள் போட்டிகளில் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தல. அதனைத் தொடர்ந்து இந்த அதிரடி முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டிகள் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, யுவேந்தர் சஹால், குல்தீப் யாதவ், விஜய் சங்கர், ரிஷப் பந்த், சித்தார்த் கவுல் மற்றும் கே எல் ராகுல். இதுல பாத்தீங்க அப்படின்னா, கே எல் ராகுல் சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்திய அணியில இணைஞ்சிருக்காரு. அதே போல உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிட்டு வர சித்தார்த் கவுல் இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்காரு. இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடாத தினேஷ் கார்த்திக் இந்திய அணியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அதே போல நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் ஓய்வு வழங்கப்பட்டு இருந்த இந்திய அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா இந்திய அணியில இணைஞ்சிருக்காரு. அதே போல புவனேஸ்வர் குமாருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த விஜய் சங்கர் இந்திய அணியில ஒரு நாள் போட்டிகளுக்கான அணியில இடம் பிடிச்சிருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் இந்திய அணியில இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை விஜய் சங்கர் இப்ப நிரப்பி இருக்காரு. இந்த தொடர்ல அவர் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்டா வேர்ல்டு கப்புக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான கடைசி 3 ஒரு நாள் போட்டிகளுக்கான இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா, விராட் கோலி தான் கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனா இருக்காரு, சிகர் தவன் இருக்காரு, அம்பத்தி ராய்டு, கேதர் ஜாதவ், MS தோனி, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார். முதல் 2 போட்டிகளில் ஓய்வு வழங்கப்பட்ட புவனேஸ்வர் குமார் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி 3 போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல யுவேந்தர் சஹால், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, விஜய் சங்கர், கே எல் ராகுல், ரிஷப் பந்த் அவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. சித்தார்த் கவுலுக்கு இந்த 3 போட்டிகளில் இடம் வழங்கப்படல. அதே போல இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான T20 தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி கேப்டனாக இருக்காரு, ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன், கே எல் ராகுல் இடம் பிடிச்சிருக்காரு, சிகர் தவான் இருக்காரு, ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா T20 போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காரு, MS தோனி இருக்காரு, ஹார்திக் பாண்டியா, நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பாக விளையாடின குர்னல் பாண்டியா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, யுவேந்தர் சஹால், ஜஸ்பிரீத் பும்ரா, உமேஷ் யாதவ். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாட்டு வர உமேஷ் யாதவ் வந்து இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு, சித்தார்த் கவுல் இருக்காரு. அதே போல இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடின இந்திய ஏ அணிக்காக சிறப்பாக விளையாடின மயங்க் மார்க்கண்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் T20 போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காரு. உலகக்கோப்பையானது நெருங்கி வரும் இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீம் செலெக்ஷன் வந்து நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த தொடர் முழுக்க அவங்க எல்லாத்துக்குமே சுழற்சி முறையில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொடரில் எந்தெந்த பிளேயர்ஸ் அவங்களோட திறமையை நிரூபித்து வேர்ல்டு கப்பில் இந்திய அணிக்காக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.